ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம். நாம் இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேசிங்கில் கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 3BHK வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அந்த வகையில் இந்த வீடை பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் தாங்க ஒரு கம்யூனிட்டி லொக்கேஷனில், 30 ரோட் ஃபேஸில் நார்த் ஃபேஸ் சைட்டினால வீட்டையும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்லே கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவில் கொடுத்து, பெட்ரூம்கெல்லாம் தேவையான அளவுக்கு வாட்ரோப் பண்ணி, மாடுலர் கிச்சன் பண்ணி, வீட்டை அழகுபடுத்துறக்கெல்லாம் வீட்டோட சீலிங்க்கெல்லாம் தேவையான அளவு ஹேங்கிங் லைட் கொடுத்து வீட்டோட இன்டீரியரை சூப்பராக அசத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2150 ஸ்கொயர் ஃபீட். வடக்கு பார்த்த சைட்னால வீட்டோட மெயின் டோரையும் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வச்சே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, பிரேம் ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்டில் பால்கனி கொடுத்து ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குற அளவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை அசத்திருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் சைட்னால நம்ம பார்க்கிங்கெலாம் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம வெளியிலே பார்க் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸ்க்காக கொடுத்துருக்க மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானோ இந்த வீட்டோட போர்ட்டிக்கோ. போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x8 என்ற அளவில் ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. கார் பார்க் பண்ணுறதுக்கு செப்பரேட் வே கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகுபடுத்த தேவையான அளவுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி வர்ற அளவுக்கு தாராளமாக வீட்டை சுற்றியுமே 2 செட்பேக் ஏரியா கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. போர்ட்டிகோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைலும், வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் மேட் ஃபினிஷ் பண்ண டைலும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லான் போட்டிருக்காங்க. போர்ட்டிகோலே உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிசைனில் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மெயின் டோர் அண்ட் நிலவு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானோன்னு இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு ரெண்டு சைடும் உட்டன் விண்டோ கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி விட்ரிஃபைட்டில் தான் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லாம் அழகான ஹேங்கிங் லைட் தொங்க விட்டுருக்குது. பார்க்குறதுக்கு இந்த ஹாலுக்கு இன்னும் அழகு கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்குற டிவி யூனிட், ப்ரீமியம் மாடல் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங். டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 10x10 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. வாஷ்பேசனுக்காக ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து கிச்சனை டிஃப்ரென்ஷியேட் படுத்தி காமிக்கிறதுக்காக கிச்சனோட ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செராமிக் மேட் ஃபினிஷ் பண்ண டைல் ஒட்டியிருக்காங்க. பாட் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கிச்சனோட வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணிக்கிறது. பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பேஸ் கேபினட், வால் கேபினட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கபோர்டுலேயே லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளாக பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஃபஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லே ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு வாட்ரோப் பண்ணியிருக்கிறது. பார்க்குறதுக்கே இன்னும் சூப்பராக இருக்குது. வென்டிலேஷனுக்காக பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x5 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
க்ளோசட், ஷவர், வாஷ் பேசன் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து பெட்ரூமை வேறுபடுத்தி காமிக்கிறதா ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலரில் டைல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போது இருக்கிற சைட் வாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப் பீஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிலே உங்களுக்கு டெக்ஸ்சர் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. இப்போ நாம எங்கே வந்துட்டோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக 7x23 என்ற சைஸில் லாபி கொடுத்துருக்காங்க. நாம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ரெண்டாவது பெட்ரூம். ரெண்டாவது பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் பெயின்லேயே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோருக்கு மட்டும் இல்லாமல் வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. லாபியோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு பெயிண்டிலே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம். மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 என்ற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லே ஸ்டோரேஜுக்காக டபுள் கலரில் வார்ட்ரோப் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிலே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x7 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு பாத்ரூமுமே டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே இந்த வீட்டுக்கு இன்னும் அழகு கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டெரஸ். ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. வுட்டன் டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போனோன்னா ஸ்பேசியஸான ஓப்பன் டெரஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் டெரஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.